So, good evening students. இப்ப நம்ம பாக்கறது part 11 relations. இப்ப பாக்கறது 10th standard maths பார்க்கறோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ரிலேஷன் பார்த்தோம். இப்ப பாக்கறது வந்து ஃபங்ஷன். பிஃபோர் தட் நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோம். கார்டீசியன் ப்ராடக்ட்னுடைய சப்செட் தான் ரிலேஷன். இந்த ரிலேஷனுடைய சப்செட் வந்து ஃபங்ஷன் அப்படினு சொல்லி சொல்றோம். இந்த ஃபங்ஷன் இட் இஸ் எ ஸ்பெஷல் ரிலேஷன். ரிலேஷன் அப்படிங்கிறது நிறைய டைப் இருக்கும். அதுல ஒரு பர்டிகுலரா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒன்றுக்கு தான் நம்ம என்ன சொல்றது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த கார்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிளாஸ் பியில இருக்கிற நிறைய ஆர்டர்ல ஒரு குறிப்பிட்ட ரிலேஷன் வரக்கூடியதை எடுத்து நம்ம தனியா ஆர்டர் பேரா எடுக்கணும். அதுக்கு நம்ம ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்ப இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா ரெண்டு நான் எம்டி செட், அது வந்து எம்டி செட்டா இருக்கிறது நான் எம்டி செட்டை கன்சிடர் பண்றோம். அந்த மாதிரி கன்சிடர் பண்றப்போ ரிலேஷன் எஃப் பிட்வீன் டூ நான் எம்டி செட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் கால்ட் எ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ எ ரிலேஷன். பிட்வீன் வாட்? பிட்வீன் ரெண்டு நான் எம்டி செட்ஸுக்கு இடையில வரக்கூடிய ரிலேஷனுடைய ஸ்பெஷல் நேம் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் எ ரிலேஷன் ஒன்லி. நம்ம ஸ்பெஷலாக அதுக்கு வந்து ஃபங்க்ஷனுங்கிற நேம் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு கண்டிஷன் என்னன்னா ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கு தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் ஒய் பிலாங் டு ஒய். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டு இந்த சாப்டர் வந்து வரக்கூடியது. ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஒய் பிலாங்ஸ் டு ஒய். அந்த மாதிரி இருந்ததுனால தான் நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ண முடியும். இதை நம்ம ஆர்டர் பேர் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னா இது வந்து இது பிலாங் டு த ஃபங்க்ஷன் எஃப். ஸோ ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு த டொமைன் தேர் எக்ஸிஸ்ட் ஒய் பிலாங்ஸ் டு கோடொமைன். டொமைன் கோடொமைன்ங்கிறது போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். டொமைன்ங்கிறது ஒரு செட்டு, கோடொமைனுக்கு அது கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய ஒரு செட்டு. இந்த இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் சப்போஸ் ஏ அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இருந்தால் அதுக்கு ஒரு அசோசியேட்டாக பிங்கிற இன்னொரு எலிமெண்ட் கிடைக்கும். அந்த பியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இமேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பி இஸ் த இமேஜ் அண்ட் ஏ இஸ் த ப்ரீ இமேஜ். ஏங்கிறது பி பியோட ப்ரீ இமேஜ். பி இஸ் த இமேஜ் ஆஃப் ஏ. ஸோ இப்போ எஃப் ஆஃப் ஏ அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நத்திங் பட் பி. ஸோ இப்போ இந்த டெஃபினிஷன் நான் அடிக்கிறேன், இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஒரு ரிலேஷன் அதை நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறோம். எப்போ ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் ஒய். ஒரே ஒரு எலிமெண்ட் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். எக்ஸ் வந்து எக்ஸுக்குரிய ஒரு இமேஜ் வந்து ஒய், ரெண்டு இமேஜ். இப்போ இந்த எக்ஸுக்கு வந்து இன்னொரு இமேஜ் இந்த மாதிரி வந்ததுன்னா இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் இமேஜ் ஒய் இன் கோடமை அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியவோம். இதில் சம்மர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து பிங்கிறது இமேஜ், ஏ அப்படிங்கிறது ப்ரீ இமேஜ், அதே மாதிரி ஒய் அப்படிங்கிறது என்னது இமேஜ், இமேஜ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் ப்ரீ இமேஜ் ஆஃப் இமேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். எஃப் சது எக்ஸ் டென்ஸ் டு ஒய், எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படிங்கிறது. எக்ஸ் அப்படிங்கிறது இது, ஒய் அப்படிங்கிறது இது, இந்த ரெண்டுக்கு இடையில வரக்கூடியது எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். தென் எவ்ரி எலிமெண்ட் இன் தி டொமைன் ஆஃப் எஃப் ஹேஸ் எ இமேஜ். இதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் சப்போஸ் இந்த இடத்துல வந்து எக்ஸு ஒய் இதுன்னு வந்தால் இதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இதில் வந்து இமேஜ் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. சப்போஸ் இந்த இடத்துல ஏபிசி அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ எக்ஸோட இமேஜ் ஏ, ஒய்யோட இமேஜ் சி, இஜட்டோட இமேஜ் பி அப்படின்னு சொல்லி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் இது ஃபங்க்ஷன்.
சப்போஸ் இந்த இடத்துல சப்போஸ் இசட்டுக்கு வந்து இமேஜே இல்லைன்னு வை, இசட் இருக்கு. இஃப் தேர் இஸ் நோ இமேஜ் மீன்ஸ் இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஸோ வென் இட் இஸ் ஃபங்க்ஷன் மீன்ஸ் இதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இதில் இமேஜ் கண்டிப்பாக இருந்தே ஆகும். அப்படி இல்லாட்டி இது வந்து நாட் எ ஃபங்க்ஷன் சொல்லி சம் போடுறப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும். டெஃபினேஷன் அட் அ டைமில் உனக்கு பார்க்குறப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், சம் போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் த இமேஜ் இஸ் யூனிக். ஏற்கனவே சொன்னதான் எக்ஸோட இமேஜ் ஏ தான், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்கூலுக்கு தான் போக முடியும். அட் அ டைமில் ரெண்டு ஸ்கூலில் ஹி கான்ட் ஸ்டடி, அதுதான் வந்து யூனிக் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ யூனிக் மீன் ஒன்லி ஒன் இமேஜ், நோ டூ இமேஜஸ். அப்போ அந்த மாதிரி யூனிக்காக இருந்தால் மட்டும்தான் ஃபங்க்ஷன் சொல்கிறான், அதுவே இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். தென் இஃப் ஏ அண்ட் இஃப் பி அவர் பைனட் செட் சச் தட் என் ஆஃப் ஏ, இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு இப்போ அவசியம் இல்லை, சம் செய்கிறப்ப அது பார்த்துக்கலாம். இங்கே அடுத்தது வருது, சப்போஸ் இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன்னு கொடுத்துருக்கு. இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஒன் பை இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். அப்போ ஒன் பை இன்ஃபினிட்டி அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து என்ன ஆகும், இட் இஸ் நாட் டிஃபைன்டு. இந்த இடத்துல மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ அப்படின்னு போட்டு ஜீரோ அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல இன்ஃபினிட்டின்னு வரப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் ஆகாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம எப்படி எழுதுவோம்னா, எஸ் சச் தட் இந்த இடத்துல ஆர் மைனஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு இந்த மைனஸ் ஒன்னு அர்த்தம். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டென்த் லெவலில் இது வந்து புரியாது. ஆர் அப்படின்னா செட் ஆஃப் ரியல் நம்பர், இன்னும் ஆர் மீன் செட் ஆஃப் ரியல் நம்பர். இப்படி போட்டு ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னா எக்ஸப்ட் இந்த இடத்துல இந்த கொஸ்டின் படி எழுதிக்குவேன் மைனஸ் ஒன், எக்ஸப்ட் மைனஸ் ஒன் த ரிமைனிங் நம்பர்ஸ் இன் ஆர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆர்லேருந்து இது வந்து இன்டர், இதை நம்ம எடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சப்போஸ் இந்த மாதிரி போடும், இப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம்னா ஜீரோவை தவிர வரக்கூடிய மீதி நம்பர் எல்லாமே ஆர்ல இருக்கு அப்படின்னு நிறைய அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சிலதெல்லாம் கொடுத்துருக்கு. அடுத்த கிளாஸ்ல வந்து நமக்கு இந்த ப்ராக்ரஸ் செக் அப்படின்னு சொல்லியிருக்கு, அது வந்து பார்க்கணும். தேங்க்யூ.